சிலர் நினைப்பார்கள் என்னுடைய திறமைகள் அதிகம் இல்லை, என்னால் இது முடியாது, நான் இதற்கு மேல் என்னால் வளர்த்து கொள்ள முடியாது, நான் மிகப்பெரிய கடினமான ஒரு பணியை செய்ய முடியாது, என் உடல் பலவீனமானது என்று நினைப்பார்கள். இவ்வாறு நினைப்பதற்கு ஒரு மனநிலை காரணம், அதற்கு பெயர் குறிப்பிட்ட மனநிலை, ஃபிக்ஸட் மைண்ட்செட் என்பது. இன்னொருவர், நான் நினைத்தால் என் திறமைகளை வளர்த்து கொள்ளலாம், இன்னும் மேம்பட முடியும், இன்னும் வளர முடியும், இன்னும் சாதிக்க முடியும், நான் இதுதான் என்று நினைக்க மாட்டேன், இன்னும் அழகாக என்னுடைய கையெழுத்தை என்னால் எழுத முடியும், இன்னும் சிறப்பாக என்னால் ஓட முடியும், இன்று படிப்பதை விட நாளை இன்னும் அதிகமாக படிப்பேன், இன்று பேசுவதை விட இன்னும் சிறப்பாக நாளை சொற்பொழிவு ஆற்றுவேன், இன்று எழுதுவதை விட இன்னும் மேன்மையாக நாளை எழுதுவேன் என்கிற தீவிரத்தன்மையோடு யார் இருக்கிறார்களோ அவர்கள் வளர்ச்சி மனநிலையில் இருக்கிறார்கள், அவர்கள்தான் குரோத் மைண்ட்செட் என்று சொல்லக்கூடிய மனநிலையை பெற்றிருக்கிறார். இந்த உலகத்தில் யாரெல்லாம் சாதித்தார்களோ அவர்கள் அத்தனை பேருமே இந்த வளர்ச்சி மனநிலையை பெற்றவர்கள். என்னால் முடியாது என்று யார் நினைத்தார்களோ அவர்கள் எல்லாம் சாதிக்க முடியாமல் போய்விட்டார்கள். அதற்கு மேல் அவர்கள் ஓடுவதற்கு தயாராக இல்லை, தேங்குகிறவர்களாக இருந்தார். நீர் தேங்கினால் சாக்கடை, காற்று தேங்கினால் துர்நாற்றம், பணம் தேங்கினால் வீக்கம், ரத்தம் தேங்கினால் கட்டி, வளர்ச்சி தேங்கினால் வன்முறை, வாழ்வே தேங்கினால் சாவு. இதுதான் உண்மை.